والصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله وأصحابه وأزواجه وأهل بيته أجمعين أما بعد அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஞான வழி தோழர்களே, இன்று ஈதுல் அல்ஹா ஹஜ்ஜு பெருநாள் நிகழ்ச்சியில் நாம் இங்கு கலந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு வருடத்தில் இரண்டு ஈதுகள், இரண்டு பெருநாட்கள் வருகின்றன. ஒன்று ஈதுல் ஃபித்ர், நோன்பு பெருநாளைக்கு ஈதுல் ஃபித்ர், ஃபித்ரா பெருநாள் என்று சொல்வார்கள். ஹஜ்ஜு பெருநாளைக்கு இஸ்லாம் ஈதுல் அல்ஹா என்று பெயர் சொல்கிறது. இந்த பெயர் மாத்திரமே நமக்கு தருகின்ற தத்துவத்தை நாம் சரியாக புரிந்து கொண்டால், நாம் யார், நமக்கு எது சொந்தமாக இருக்கிறது, நாம் எப்படி உலகத்திலே வாழ வேண்டும் என்ற விவரங்கள் தெரிய வரும். ஈதுல் அல்ஹா, நீங்கள் அரபு மொழி தெரியாதவர்களாக இருந்தால் அல்ஹா என்ற சொல்லுக்குரிய அர்த்தமும் உங்களுக்கு புரியாது. இஸ்லாம் ஆத்மீகத்தை அடிப்படையாக வைத்து இந்த பெருநாளுக்கு ஈதுல் அல்ஹா என்று பெயரிட்டிருக்கிறது. அல்ஹா என்ற சொல்லும் உல்ஹியா என்ற சொல்லும் தவ்ஹியா என்ற சொல்லும் வஹ்ஹா என்ற ஒரு சொல்லில் இருந்துதான் பிறந்து வந்திருக்கின்றன. வஹ்ஹா யுஹி தவ்ஹியத்தன் என்ற சொல்லடியில் அல்ஹா உல்ஹியா என்ற சொற்கள் பிறந்திருக்கின்றன. வஹ்ஹா என்றால் அறுத்தான் என்பது அர்த்தம். வஹ்ஹா அறுத்தான் என்பது அர்த்தம். இந்த பெருநாளைக்கு அறுக்கும் பெருநாள் யௌமு தவ்ஹியா. இன்னும் ஒரு பெயரை இஸ்லாம் கொடுக்கிறது, யௌமு நஹர். குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்றைய பெருநாளைக்கு யௌமு நஹர், அறுக்கும் பெருநாள் என்று பெயர் வைத்திருக்கிறான். இந்த பெருநாள் இஸ்லாமிய வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு வரலாற்றை உள்ளடக்கியதாக இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு வருஷமும் இந்த வரலாறு சொல்லப்படுகிறது. விவரமாக சொல்ல தேவையில்லை, சுருக்கமாக நான் சுட்டிக்காட்டுகிறேன். இதிலிருந்துதான் அறுக்கும் பெருநாள் உல்ஹியா அல்ஹா என்பது வந்திருக்கிறது. ஒரு நாள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் துல் ஹஜ் மாதம், அதாவது இந்த மாதம் எட்டாம் நாள் இரவு ஒரு கனவு காண்கிறார்கள். அந்த கனவில் தங்களின் மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை மினா, மக்காவில் உள்ள மினா என்ற இடத்திற்கு அழைத்து சென்று அங்கே அவர்களை அறுத்து குர்பான் கொடுப்பதற்கு ஒரு கனவு காண்கிறார்கள். துல்ஹஜ் மாதம் எட்டாம் நாள் இரவு காலையில் எழுந்து அந்த கனவை பற்றி யோசித்துக் கொண்டே இருக்கின்றார்கள். மகனை அறுத்து பலியிடுமாறு, மகனை உஹையா கொடுக்குமாறு, அல்லாஹ்வுடைய பாதையிலே தத்தம் செய்யுமாறு நான் ஒரு கனவு கண்டேனே, இந்த கனவு உண்மைதானா,
இது ஷைத்தானுடைய கனவா அல்லது ரஹ்மானுடைய கனவா? அல்லாஹு தஆலா பிள்ளையை அறுத்து பலியிட சொல்வானா என்ற கேள்விகள் எல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய உள்ளத்தில் எட்டாம் நாள் காலையிலேயே தோன்ற ஆரம்பித்து விட்டன. காலையில் இருந்து மாலை வரை யோசித்துக் கொண்டே இருக்கிறார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். கடும் தாகமாக இருக்கிறது. என்ன தாகம்? தண்ணீர் தாகம் அல்ல. இந்த கனவின் சரியான அர்த்தம் என்ன, இந்த கனவினுடைய தாற்பரியம் என்ன என்பதை கண்டறியும் தாகம் அவர்களுக்கு எட்டாம் நாள் காலையிலிருந்து மாலை வரை இருந்து வந்தது. இதனால் தான் இஸ்லாம் துல் ஹஜ் மாதத்தின் எட்டாம் நாளுக்கு யோமு தர்வியா என்று பெயர் வைத்திருக்கிறது. தர்வியா என்றால் என்ன? தாகித்த நாள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்றிரவு கண்ட கனவு ரஹ்மானுடைய கனவா ஷைத்தானுடைய கனவா என்பதை கண்டறியும் தாகத்தில் இருந்தார்களே, அதனால் எட்டாம் நாளுக்கு யௌமு தர்வியா தாகமுடைய நாள் என்று பெயர் வந்தது. ஒன்பதாம் இரவு அவர்கள் படுத்து உறங்குகிறார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அதே கனவை காண்கிறார்கள். எட்டாம் நாள் இரவு கண்ட அதே கனவை ஒன்பதாம் நாள் இரவு காண்கிறார்கள். தன்னுடைய மகனை அறுத்து பலியிட கனவு காண்கிறார்கள். ஒன்பதாம் நாள் காலையில் முதல் நாளில் சிந்தித்தது போல் சிந்திக்கத் தொடங்குகிறார்கள். இது ஷைத்தானுடைய கனவா அல்லது ரஹ்மானுடைய கனவா என்று சிந்தித்து அசர் நேரத்திலே ஒரு முடிவெடுத்து விட்டார்கள். இது ரஹ்மானுடைய கனவுதான் என்று முடிவெடுத்து விட்டார்கள். இது துல் ஹஜ் ஒன்பதாம் நாள். ஒன்பதாம் நாளுக்கு இஸ்லாம் என்ன பெயர் சொல்கிறது? யோமு அரஃபா, அரஃபாவுடைய நாள் என்று துல் ஹஜ் மாதம் ஒன்பதாம் நாளுக்கு இஸ்லாம் பெயர் சொல்கிறது. ஏன் அந்த பெயரை சொல்கிறது? அரஃபா அறிந்த நாள். அரஃபா என்றால் அறிதல் என்ற அர்த்தம் உள்ளது. அறிந்த நாள். எதை அறிந்தார்கள்? எட்டாம் இரவு ஒரு கனவு கண்டு அது ஷைத்தானுடைய கனவா ரஹ்மானுடைய கனவா என்று தாகம் கொண்டார்களே, அந்த கனவின் சரியான தாற்பரியத்தை யதார்த்தத்தை ஒன்பதாம் நாள் அவர்கள் அறிந்து கொண்டதினால் அந்த நாளுக்கு யௌமு அரஃபா அறிந்த நாள் என்று இஸ்லாம் பெயரிட்டிருக்கிறது. முடிவெடுத்து விட்டார்கள் இது ரஹ்மானுடைய கனவுதான். கனவில் சொல்லப்பட்டவாறு நாம் செயல்பட வேண்டும் என்று முடிவெடுத்து பத்தாம் நாளாகிய துல் ஹஜ் மாதம் பத்தாம் நாள் பெருநாள் தினம் யௌமு நஹர் பத்தாம் நாள் அறுக்கும் நாள். எட்டாம் நாள் கண்ட கனவு, ஒன்பதாம் நாள் கண்ட கனவு, அதன்படி தன்னுடைய மகனை அறுக்கும் நாள் பத்தாம் நாள் காலையிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனிடத்திலே இந்த செய்தியை சொல்லலாமா, தன்னுடைய மனைவியிடத்திலே இந்த செய்தியை சொல்லலாமா என்று யோசித்துவிட்டு மகனிடத்திலும் சொல்லக்கூடாது மனைவியிடத்திலும் சொல்லக்கூடாது, இறைவனின் கட்டளையை ஒருவேளை இவர்கள் தடுத்து விடலாம் என்பதற்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மகனை கையிலே பிடித்து அன்பு மகனே இஸ்மாயில் என்னுடன் வாரும் என்று அழைத்துச் சென்றார்கள். ஓர் இடத்திலே வைத்து அன்பு மகனை பார்த்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் யா புனைய மகனை அறுப்பதென்றால் சாதாரண மகாரியமா சகோதரர்களே? ஒவ்வொருவரும் அவரவருடைய குடும்பத்தில் ஒரு பிள்ளையை அல்லாஹ்வுக்காக தியாகம் செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லியிருந்தால் நானும் நீங்களும் இன்றைய தினத்திலே எங்களுடைய செல்வ குழந்தைகளில் ஒரு குழந்தையை அல்லாஹ்வுக்காக அறுத்து பலியிட வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கும்.
இந்த நிலை எங்களுக்கு ஏற்பட்டால் எங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? எங்களுடைய செல்வ குழந்தையை அறுத்து பலியிட முன் வருவோமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அடிபணியும் நோக்கத்தோடு மகனை அறுத்து பலியிடுவது என்ற முடிவுக்கு வந்து அவர்களை ஓரிடத்திற்கு அழைத்து சென்று அன்பு மகனே எப்படி சொல்கிறார்கள்? அல்லாஹ் குர்ஆனிலே எந்த சொல்லை பாவிக்கிறான்? இபினி என்று சொல்லவில்லை. இபினி என்றால் என்னுடைய மகனே என்ற அர்த்தம் மட்டும்தான் வரும். யா புனைய என்றால் அன்புக்குரிய மகனே என்ற அர்த்தம் வரும். அன்புக்குரிய மகனே என்ற அர்த்தப்பட உள்ள சொல்லை பயன்படுத்தி யா புனைய அன்புக்குரிய மகனே என்று அழைக்கிறார்கள். காரணம், இன்னும் சொற்ப நேரத்தில் அவர் அறுத்து பலியிடப் போகப்படப் போகிறார். கடைசியாக வெளிப்படுத்தும் அன்பு, கடைசியாக வெளிப்படுத்தும் பாசம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் யா புனைய அன்பு மகனே இன்னி அரா ஃபில் மனாமி அன்னி அத்பஹுக்க உன்னை அறுத்து பலியிட நான் கனவொன்று கண்டேன் மாதா தரா உன்னுடைய அபிப்பிராயம் என்ன என்று கேட்டார்கள் தந்தை மகனிடத்திலே. மகன் என்ன சொல்வார்கள்? நமக்கு பிள்ளைகள் இருந்து அவர்களை அறுத்து பலியிடுவதற்கு நாம் ஆயத்தமாகும் நேரத்தில் அவர்களிடத்திலே கேட்டால் நமது பிள்ளைகள் என்ன சொல்வார்கள்? இஸ்மாயில் அலி இஸ்லாத்து வசலாம் என்ன சொன்னார்கள்? அவர்கள் சொன்ன பதிலை நமது பிள்ளைகள் சொல்வார்களா நாம் சொல்வோமா? சிந்தனை பண்ணி பாருங்கள். யா அபதி அல் மா துமர் நீங்கள் எது கொண்டு பணிக்கப்படுகின்றீர்களோ அதை செய்யுங்கள் தந்தையே என்றார்கள். அவர்கள் சொல்ல வேண்டிய பதில் யா அபதி அல் மா உமிர்த்த நீ எதை கொண்டு ஏவப்பட்டீர்களோ அதை செய்யுங்கள் என்று சொல்ல வேண்டும். அவர்கள் என்ன சொன்னார்கள்? யா அபதி அல் மா துமர் நீங்கள் எது கொண்டு ஏவப்படுகிறீர்களோ அதை செய்யுங்கள் என்றார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஏவப்பட்டது எது கொண்டு? பிள்ளையை அறுத்து பலியிடுவது கொண்டுதான் ஏவப்பட்டார்கள். ஏவப்பட்ட செய்தி முடிந்த செய்தி. மகன் சொல்லும் போது சொல்கிறார்கள் யா அபதி அல் மா துமர் இதன் பிறகும் நீங்கள் எது கொண்டு ஏவப்படுகின்றீர்களோ அதை செய்யுங்கள் என்றார்கள். என்னை அறுத்து பலியிடுவது மட்டுமல்ல, இதற்கு பிறகு என்னுடைய விஷயத்தில் உங்களுடைய ரப்பு எதை எதை எல்லாம் சொல்கிறானோ அதையெல்லாம் செய்யுங்கள் என்ற கருத்துப்பட இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எதிர்கால சொல்லை பாவித்து பயன்படுத்தி சொன்னார்கள் யா அபதி அல் மா துமர். இந்த வார்த்தை இஸ்மாயில் நபியுடைய மகனுடைய வாயிலிருந்து வந்ததை கேட்ட தந்தையின் கண்களிலிருந்து நீர் வடிய ஆரம்பித்தது. யா அபதி அல் மா துமர் சதஜுதுனி இன்ஷா அல்லாஹு மின ஸாபிரீன் தந்தையே எது கொண்டு ஏவப்படுகிறீர்களோ அதை செய்யுங்கள், என்னை அறுத்து பலியிடுங்கள், என்னை பொறுமையாளர்களில் நீங்கள் கண்டுகொள்வீர்கள், நான் பொறுமை செய்தவனாக என்னை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் தந்தையே என்று இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். முடிவுக்கு வந்து விட்டார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இங்கே நீங்கள் சிந்திக்க வேண்டிய விஷயம் ஒன்று, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தான் ஏவப்பட்டார்கள், மகனிடத்திலே அபிப்பிராயம் கேட்கின்றார்கள். ஃபங்குர் மாதா தரா உன்னுடைய அபிப்பிராயம் என்ன மகனே என்று கேட்டார்கள். மகன் என்னை அறுக்காதீர்கள் என்று அபிப்பிராயம் சொல்லியிருந்தால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அறுக்காமல் விட்டிருப்பார்களா? இல்லை. இவர்கள் எப்படி அபிப்பிராயம் சொன்னாலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அறுத்துத்தான் இருப்பார்கள். அப்படியானால் ஏன் அபிப்பிராயம் கேட்டார்கள்? சோதனை மேல் சோதனை, சோதனையில் சோதனை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இது ஒரு சோதனை, அதற்குள் ஒரு சோதனை.
என்ன சோதனை? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மகனை சோதிக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சோதிக்கிறான், என்ன மகன் சொல்வார்? அறுக்க வேண்டாம் என்று பதில் சொல்வாரா? அறுத்து பலியிடுங்கள் என்று அல்லாஹ்வின் கட்டளையை பெரிதாக மதித்து பதில் சொல்வாரா என்று தந்தை மகனை சோதிக்கின்ற கட்டம். ஃபங்குர் மாதா தரா, உன்னுடைய அபிப்பிராயம் என்ன? இதனால் தான் அபிப்பிராயம் கேட்டார்களே தவிர, மகன் முடியாது பலியிட வேண்டாம் என்று சொல்லியிருந்தால், அபிப்பிராயம் தெரிவித்திருந்தால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் விட்டிருப்பார்கள் என்பது கருத்தல்ல. சோதனை மேல் சோதனை. ஃபலம்மா அஸ்லமா, இரண்டு பேரும் ஒரு இடத்திலே இருந்து முடிவுக்கு வந்து விட்டார்கள். தந்தை அறுக்கும் முடிவுக்கும் மகன் அறுக்கப்படும் முடிவுக்கும் வந்து விட்டார்கள். ஃபலம்மா அஸ்லமா, முடிவுக்கு வந்த பொழுது எங்கே அறுக்கப் போகின்றார்கள்? இன்று மக்காவிலே மினா என்ற இடத்தில் ஹாஜிகள் எல்லாம் குர்பான் கொடுக்கின்றார்களே, அதே இடத்திற்குத்தான் தன்னுடைய மகனை அழைத்துச் செல்கின்றார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். போகும்போது ஷைத்தான் வருகின்றான், இப்ராஹிமே நீ மகனை எங்கே அழைத்துச் செல்கிறாய்? நான் இறைவனின் கட்டளையை நிறைவேற்றுவதற்காக அறுத்து பலியிடுவதற்காக இவரை அழைத்துச் செல்கிறேன். செய்யாதே இப்ராஹிம், ஒருவன் தன்னுடைய மகனை அறுத்து பலியிடுவானா? அது ஒரு உயிர் அல்லவா, அன்புக்குரிய மகன் அல்லவா, பாசத்துக்குரிய மகன் அல்லவா, இது என்ன வேலை செய்ய போகிறாய் என்று ஷைத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் போகும் வழியிலே குறுக்கிட்டு நின்று தடுத்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஆத்திரம் வந்தது, குனிந்து கல்லை எடுத்து அவனுக்கு எறிந்தார்கள். நீ ஷைத்தான் போ, இறைவனுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்காக நான் செல்கிறேன், என்னை தடுக்காதே, எனக்கு குறுக்கிட்டு எனக்கு தங்கடம் செய்யாதே என்று சொல்லி கல்லால் அடித்துவிட்டு ஒரு சில அடிகள் போனார்கள். மீண்டும் அதே ஷைத்தான் குறுக்கிட்டு, இப்ராஹிமே செய்யாதே, மகனை அறுத்து பலியிடாதே என்று தடுத்தான். அந்த இடத்திலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் குனிந்து கல்லை எடுத்து அவனுக்கு அடித்து துரத்தினார்கள். இன்னும் சற்று நடந்து செல்கிறார்கள், மூன்றாம் முறையும் அதே ஷைத்தான் வந்து அதே கருத்தை சொல்லுகிறான். மூன்றாவது தடவையிலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் குனிந்து கல்லை எடுத்து அவனுக்கு எறிந்து விரட்டியே விட்டார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எந்த இடத்தில் ஷைத்தானுக்கு கல்லால் அடித்து விரட்டினார்களோ அதே இடத்தில் தான் இன்று மக்காவிலே மினாவிலே மூன்று கற்கள் நட்டப்பட்டிருக்கின்றன. அந்த கற்களுக்கு ஹாஜிகள் கல்லாலே எறிகிறார்கள். எதை நினைவுபடுத்தி? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு செய்த வேலையை நீங்களும் செய்ய வேண்டும். அவர்கள் ஷைத்தானுக்கு கல்லால் அடித்து விரட்டினார்களே, அதே விதமாக உங்களில் இருக்கின்ற ஷைத்தானுக்கும் நீங்கள் கல்லடித்து விரட்ட வேண்டும் என்று இஸ்லாம் சட்டத்தை வகுத்து ஹஜ்ஜிகளுக்கு செல்லக்கூடியவர்கள் அதே இடத்திலே இருந்து அந்த ஷைத்தான், மூன்று ஷைத்தான் மூன்று இடங்களிலும் குறுக்கிட்ட அந்த ஷைத்தானுக்கு கல்லடித்து விரட்டுகிறார்கள். இது யார் செய்த வேலை? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இறைவனுடைய கட்டளையை நிறைவேற்ற வேண்டாம் என்று தடுக்க வந்த சைத்தானை விரட்டி கல்லடித்த வேலை, அதை இன்று செய்கிறார்கள். அதன் பிறகு மினாவை நோக்கி, அறுக்கும் இடத்தை நோக்கி அழைத்துச் செல்கிறார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். வலம்மா அஸ்லமா வ தல்லஹு லில் ஜபீன், அறுப்பதென்றால் வளர்த்தித்தானே அறுக்க வேண்டும், நிப்பாட்டி அறுக்க முடியாது, வளர்த்தாட்டித்தான் அறுக்க வேண்டும். அன்பு மகனை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அங்கிருந்த ஒரு கல்லின் மீது வளத்தாட்டுகிறார்கள். வளத்தாட்டும் போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் அருள் முகத்தை பார்த்து அன்பு மகன் சொல்கிறார்கள், தந்தையே என்னுடைய காலையும் கட்டுங்கள், என்னுடைய கையையும் கட்டுங்கள், உங்களுடைய கண்ணையும் கட்டிக்கொள்ளுங்கள். ஏன்? நீங்கள் தந்தை,
அன்போடும் பாசத்தோடும் என்னை பெற்று வளர்த்தறியுங்கள். கண்ணை திறந்து கொண்டு என்னை அறுக்கும் போது, அறுக்க முனையும் போது உங்களுடைய உள்ளத்திலே இரக்கம் ஏற்பட்டு நீங்கள் அறுக்காமல் விட்டால் நீங்கள் இறைவனுக்கு மாறு செய்தவராக ஆகிவிடுவீர்கள். ஆகையினால் உங்களுடைய கண்ணை கட்டிக்கொண்டு என்னை அறுங்கள். நான் அறுக்கப்படும் நேரத்தில் ஏற்படும் வேதனையால் ஒரு வேளை எழுந்து ஓடிவிடக் கூடுமே, அது இறைவனுக்கு மாறு செய்ததாக ஆகுமே, ஆகையினால் என்னுடைய கையையும் காலையும் கட்டுங்கள் என்று சொன்னார்கள். எந்த அளவுக்கு இஸ்மாயில் அலி இஸ்லாத்து இஸ்லாம் இறைவனுடைய கட்டளைக்கு அடிபணிகிறார்கள் என்பதை இது நமக்கு எடுத்து காட்டுகிறது. அதே விதமாக இப்ராஹிம் அலி இஸ்லாத்து இஸ்லாம் கட்டினார்கள், தங்களுடைய கண்ணையும் கட்டினார்கள். பிறகு சொன்னார்கள், இஸ்மாயில் அலி இஸ்லாத்து இஸ்லாம் தந்தையே, கையையும் காலையும் கட்டச் சொன்னவன் நான் தான், அவிழ்த்து விடுங்கள். அயுத்தியோனி ஹபீபி மர்மூத், எனக்கு ஒரு சத்தம் கேட்கிறது தந்தையே, என்னுடைய காதலன் கட்டப்பட்ட நிலைமையிலா எனக்கு வழிபடுகிறான், என்னுடைய காதலன் கட்டப்பட்ட நிலைமையிலா எனக்கு வழிபட முன் வந்திருக்கின்றான் என்று ஒரு சத்தம் கேட்கிறது இறைவனிடமிருந்து. இறைவனுக்கு வழிபடும் போது நான் கட்டப்பட்டவனாக வழிபடுவதை விரும்பவில்லை, நான் தயங்க மாட்டேன், என்னை கட்டை அவிழ்த்து விட்டு என்னை அறுத்து பலியிடுங்கள் என்று இஸ்மாயில் அலி இஸ்லாத்து வசலாம் மீண்டும் சொன்னார்கள். இப்ராஹிம் அலி இஸ்லாத்து வசலாம் கட்டுக்களை அவிழ்த்து விட்டு கத்தியை எடுத்து இஸ்மாயில் அலி இஸ்லாத்து வசலாம் அவர்களுடைய கழுத்திலே வைத்து அறுக்கிறார்கள், அறுபடவில்லை. மீண்டும் மறுக்கிறார்கள், அறுபடவில்லை. மூன்றாம் முறையும் மறுக்கிறார்கள், அறுபடவில்லை. ஆத்திரம் வந்தது, கத்தியை எடுத்து பக்கத்தில் இருந்த கல்லிலே அடிக்கிறார்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாத்து வசலாம். கல் இரண்டாக பிளந்தது, தக்குத்தாவுல் ஹஜர வலா தக்குத்தாவுல் ஹல்க. கல்லை பிளக்கிறாய் கத்தியே, நீ கல்லை பிளக்கிறாய், இந்த இஸ்மாயிலுடைய கழுத்தை அறுக்காமல் இருக்கிறாயே என்று ஆத்திரப்பட்டு சொன்னார்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாத்து வசலாம். அந்த நேரத்தில் வானவர் ஜிப்ரீல் அலி இஸ்லாத்து வசலாம் அவர்கள் ஒரு ஆட்டை கொண்டு வந்து இப்ராஹிம் அலி இஸ்லாத்து வசலாம் அவர்களுக்கு முன்னாலே வைத்துக் கொண்டு அந்த ஆட்டினுடைய கொம்பை பிடித்துக் கொண்டு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்ற இந்த தக்பீரை சொல்லி ஒப்படைக்கிறார்கள். இஸ்மாயில் அலி இஸ்லாத்து வசலாம் பாதுகாக்கப்படுகிறார்கள். இப்ராஹிம் அலி இஸ்லாத்து வசலாம் இஸ்மாயிலுக்கு பதிலாக அந்த ஆட்டை அறுத்து அந்த இடத்திலே உதுகையா கொடுக்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இது நடைபெற்ற ஒரு வரலாறு, அல் குர்ஆன் எங்களுக்கு சொல்லி தந்து கொண்டிருக்கின்றது. இதனால் தான் அறுக்கும் பெருநாள், இப்ராஹிம் அலி இஸ்லாத்து வசலாம் இஸ்மாயிலை அறுப்பதற்கு முனைந்து அல்லாவின் அருளால் பாதுகாக்கப்பட்டு ஆடொன்று அறுத்து பலியிடப்பட்ட பெருநாள். உண்மையில் இஸ்மாயில் அலி இஸ்லாத்து வசலாமை இப்ராஹிம் அலி இஸ்லாத்து வசலாம் அறுத்திருந்தார்களே, ஆனால் கியாமம் முடியும் வரையும் ஒவ்வொரு முஸ்லிமும் அவனுக்கு பிறக்கக்கூடிய ஒரு ஆண் குழந்தையை ஹஜ் பெருநாள் தினத்திலே அறுத்து பலியிட வேண்டும் என்று இஸ்லாத்திலே கட்டாய சட்டம் கொண்டு வந்திருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருளாளன், அவன் ரஹ்மான், அவன் ரஹீம், அன்புடையவன், அருள் மிக்கவன். இப்படி ஒரு நிலை, ஒரு கஷ்டம் மக்களுக்கு வரக்கூடாது என்பதற்காகத்தான் வானவர் ஜிப்ரீல் அலி இஸ்லாத்து வஸ்ஸலாம் அவர்களை அழைத்து என்னுடைய ஹபீப் இப்ராஹிமும் என்னுடைய ஹபீப் இஸ்மாயிலும் என்னுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு விட்டார்கள், இஸ்மாயிலை காப்பாற்ற வேண்டும், நீங்கள் ஆட்டை கொடுங்கள் என்று ஆடு கொடுக்கப்பட்டு ஆடு அறுக்கப்பட்டது. இந்த வரலாறிலே நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய சில தத்துவங்களை நாங்கள் சிந்தனை பண்ணி பார்க்க வேண்டும் சகோதரர்களே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஸ்மாயில் அலி இஸ்லாத்து வஸ்ஸலாம் அவர்களை அறுக்குமாறு இப்ராஹிமை ஏன் சொன்னான், ஏன் பணித்தான்? ஒரு பிள்ளையை அறுக்க சொல்லலாமா?
அதாவது உங்களுக்கு எது மிக விருப்பமான சொத்தாக இருக்கிறதோ அதை அல்லாஹ்வுடைய பாதையிலே கொடுங்கள். யாராவது கொடுப்பதற்கு முன் வருகிறானா? இப்ராஹிம் முன் வருகிறாரா? இன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சோதிப்பதற்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறுக்கும்படி சொன்னான். ஒருவனுக்கு இருக்கின்ற சொத்துக்களில் எது அவனுக்கு அன்புக்குரிய சொத்தாக, மிக பாசத்துக்குரிய சொத்தாக இருக்கிறதோ அந்த சொத்தை அவன் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவிட வேண்டும் என்ற ஒரு உண்மையை எங்களுக்கு இந்த வரலாறு எடுத்து காட்டுகிறது. அது மட்டுமல்ல, குர்பான் கொடுக்கிறோம், உஹியா கொடுக்கிறோம், பண வசதி உள்ளவர்கள் ஒட்டகத்தை, மாட்டை, ஆட்டை வாங்கி குர்பான் கொடுக்கிறார்கள். அவர்கள் அப்படி குர்பான் கொடுத்தாலும் பண வசதி இல்லாத ஏழைகள் இந்த யோமுன் நகரிலே, இந்த தியாக திருநாளிலே அவர்கள் எப்படி உதவியா கொடுக்க வேண்டும்? செல்வந்தனும் கொடுக்கலாம், ஏழையும் கொடுக்கலாம். மாட்டை அறுத்து, ஆட்டை அறுத்து, ஒட்டகத்தை அறுத்து குர்பான் கொடுப்பது மட்டும்தான் உதவியா என்பது கருத்தல்ல. அது வெளிப்படையான உதவியா, அது வெளிப்படையான குர்பான். வசதி இல்லாதவர்கள் அந்த பாக்கியத்தை பெறுவதில்லையா? பெறலாம். நீங்கள் உங்களுடைய நபுசி என்ற ஒட்டகத்தை அறுங்கள், நீங்கள் உங்களுடைய நபுசி என்ற மாட்டை அறுங்கள், நீங்கள் உங்களுடைய நபுசி என்ற ஆட்டை அறுங்கள். இது செல்வந்தனாலும் செய்ய முடியும், ஏழையாலும் செய்ய முடியும். ஒவ்வொருவரிடத்திலும் நஃப்ஸ் உண்டு, ஒவ்வொருவரிடத்திலும் ஆத்மா உண்டு, அம்மாரா உண்டு, லவ்வாமா உண்டு, முல்ஹிமா உண்டு. ஏழையிடத்திலும் உண்டு, பணக்காரணத்திலும் உண்டு. ஏழைகள் மாடு ஆடு ஒட்டகம் வாங்கி உதவியா கொடுப்பதற்கு வசதியற்ற ஏழைகள் இன்று உதவியா கொடுக்கலாம், இன்றும் கொடுக்கலாம், இதை அடுத்து வரக்கூடிய மூன்று நாட்களும் கொடுக்கலாம். என்ன கொடுக்க வேண்டும்? அவர்கள் நபுசி என்ற ஒட்டகத்தை அறுக்க வேண்டும், நபுசி என்ற மாட்டை அறுக்க வேண்டும், நபுசி என்ற ஆட்டை அறுக்க வேண்டும். உண்மையிலேயே ஷரியாத்தில் சொல்லப்பட்ட உதவியா கொடுப்பவர்கள் கூட மாட்டை அறுக்கும் போதும், ஆட்டை அறுக்கும் போதும், ஒட்டகத்தை அறுக்கும் போதும் என்னுடைய நபுசை அறுக்கிறேன், அம்மாராவை கழட்டுகிறேன், அம்மாராவை கொல்லுகிறேன் என்று அவன் அறுக்க வேண்டும். அது மட்டுமல்ல, நபுசை அறுப்பது மட்டும் உஹியா அல்ல. உங்களில் ஒவ்வொருவரிடத்திலும் தைரியத்தென்ற ஒரு உணர்வு இருக்கிறது. நல்லாக சிந்தனை பண்ணி பாருங்கள். அல்லாஹு தஆலா எங்கோ இருக்கிறான், அவன் வேறு, நாங்கள் வேறு, எங்களுக்கும் அவனுக்கும் இடையிலே எந்த தொடர்பும் இல்லை என்று தைரியத்தென்ற, வேற்றுமை என்ற உணர்விலே வாழக்கூடியவர்கள் அத்தனை பேரும் அந்த வேற்றுமை என்ற மாட்டை, வேற்றுமை என்ற ஒட்டகத்தை, வேற்றுமை என்ற ஆட்டை, அல்லாஹ் வேறு, சிருஷ்டி வேறு என்ற அந்த உணர்வை, அந்த மிருகத்தை இன்றைய தினத்திலே அத்தனை பேரும் மறுத்து பலியிட வேண்டும். அதனால் அத்தனை பேரும் முகையா கொடுத்தவர்களாக ஆகலாம். இந்த பெருநாள் பிரதானமாக உணர்த்தக்கூடிய உண்மையான தத்துவம் என்னவென்றால், நீ உன்னை அழித்துவிடு. ஒட்டகத்தை அறுப்பது, மாட்டை அறுப்பது, ஆட்டை அறுப்பது சின்ன வேலை, அது பெரிய வேலை அல்ல. 1000 ரூபா பணம் இருந்தால் ஆட்டை அறுத்து விடலாம், 4000 ரூபா 3000 ரூபா பணம் இருந்தால் ஒரு மாட்டை அறுத்து விடலாம், 10000 ரூபா பணம் இருந்தால் ஒட்டகத்தை அறுத்து விடலாம். இது சின்ன வேலை. உங்களை நீங்கள் அறுங்கள், அது பெரிய வேலை. ஆதா அதுவிக்க நஃப்சு கல்லத்தி பைன ஜம்பை. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுடன் சேர்ந்து ஒரு யுத்தத்தில் கலந்து எத்தனையோ காவிர்களை எல்லாம் வெட்டி வீழ்த்தி விட்டு வீட்டுக்கு திரும்பி வந்த நேரத்தில் சஹாபாக்கள் மத்தியிலே சொன்னார்கள், ரஜானா மினல் ஜிஹாதில் அஸ்கரி இலல் ஜிஹாதில் அக்பர். சிறிய யுத்தத்திலிருந்து பெரிய யுத்தத்திற்கு வந்திருக்கிறோம் என்றார்கள். சஹாபாக்கள் வியந்தார்கள், ஆச்சரியப்பட்டார்கள்.
இப்போது செய்துவிட்டு வந்த யுத்தம் தானே பெரிய யுத்தம், அதை சிறிய யுத்தம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். பெரிய யுத்தத்திற்கு வந்திருப்பதாக சொல்கிறார்கள். அந்த பெரிய யுத்தம் எது? உமல் ஜிஹாதுல் அக்பரு யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலே பெரிய யுத்தம் எது என்று கேட்டார்கள். கால அல் ஜிஹாது மான் நஃப்ஸ், ஒருவன் நஃப்ஸுடன் போராடி தன்னை அழித்து தான் இல்லை என்ற உணர்வுக்கு வருதல். அதுதான் சரியான உலகியா. நீங்களும் இல்லை, எங்களுக்கென்று ஒன்றுமில்லை என்ற ஒரு முடிவுக்கு வருகிறீர்களே, அதுதான் சரியான உலகியா. நீங்கள் ஒட்டகத்தை அறுக்க தேவையில்லை, மாட்டை அறுக்க தேவையில்லை, ஆட்டை அறுக்க தேவையில்லை. உங்களிடத்திலே நான் ஒருவன் இருக்கிறேன் என்ற உணர்வு இருக்கிறே, அது பெரிய எருமமாடு, அது உங்களை குத்தி கொன்றுவிடும். அந்த மாட்டை நீங்கள் அறுங்கள், உங்களிடத்திலே இருக்கின்ற உணர்வை அறுங்கள், உங்களை பனாவாக்குங்கள், உங்களை அழித்து விடுங்கள். அது தரா மினல் முஃமினீன அம்ஹுஸஹும் வ அம்வாலஹும் பி அன்ன லஹுமுல் ஜன்னா. எவ்வளவு அழகாக தெளிவாக சொல்கிறான் பார்த்தீர்களா? நீங்களும் இல்லை, உங்களுக்கென்று ஒன்றுமே இல்லை. அந்த முடிவுக்கு நீங்கள் வந்தால் தான் நீங்கள் மூமின்கள். பேரளவில் தொப்பியை போட்டு தாடி வைத்து ஜுப்பா போட்டு கொண்டு தெரிவதனால் நீங்கள் மூமின்களாக முடியாது. நீங்களும் இல்லை, உங்களுக்கென்று ஒன்றும் இல்லை என்ற முடிவுக்கு எப்போது வருகிறீர்களோ அப்போதுதான் நீங்கள் மூமின்கள். உண்மையில் நீங்களும் இல்லை, உங்களுக்கென்று ஒன்றும் இல்லை. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், இன்னல்லாஹ அஷ்தரா, அல்லாஹ் தஆலா வாங்கி கொண்டான். இஷ்தரா என்று சொன்னால் வாங்கி கொண்டான். மினல் முஃமினீன, முஃமின்களிடமிருந்து அல்லாஹ் தஆலா வாங்கி கொண்டான். அம்புசஹும், அவர்களையும், அம்பாலஹும், அவர்களுடைய சொத்து சுதந்திரங்கள் அத்தனையையும் வாங்கி கொண்டான். பி அன்ன லஹுமுல் ஜன்னா, நான் சுவர்க்கத்தை உங்களுக்கு தருகிறேன், நான் ஜன்னத்தை உங்களுக்கு தருகிறேன், உங்களையும் உங்களுடைய சொத்து சுதந்திரங்களையும் எனக்கு தந்து விடுங்கள், எனக்கு விற்று விடுங்கள் என்று அவன் வாங்கிக் கொண்டான். வாங்கிட்டான். நாளைக்கு வாங்க போறல்ல, நாளை அன்னைக்கு அல்லாஹு தஆலா வாங்க போறல்ல, வாங்கி கொண்டான். இஷ்தரா, சென்ற கால வினை சொல்லில் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், வாங்கி கொண்டான். ஆரிடத்திலிருந்து, காபிரியன்களிடத்திலே இருந்து வாங்கவில்லை. அப்படி ஒரு வியாபார ஒப்பந்தம் செய்வதற்கு காபிர் பொருத்தமற்றவன். முனாஃபிக்கிடத்திலே இருந்து அல்லாஹு தஆலா வாங்கவில்லை. முனாஃபிக்கோடு அப்படி ஒரு ஒப்பந்தம் செய்வதற்கு அவன் பொருத்தமில்லை. இப்படியான ஒரு ஒப்பந்தம் செய்வதற்கு யார் பொருத்தமானவன் தெரியுமா? முஃமின் தான் பொருத்தமானவன். அதனால் தான் முஃமின்களிடத்திலே இருந்து வாங்கி கொண்டான். வாங்கினவன் யார்? அல்லாஹ். விற்றவன் யார்? முஃமின். விற்கப்பட்ட பொருள் என்ன? முஃமின்களும் அவர்களுடைய சொத்துக்களும். அதற்கு கிடைத்த பணம் என்ன? சொர்க்கம். நாலு விஷயங்களை நீங்கள் கவனிக்க வேண்டும். அல்லாஹு தஆலா வாங்கினவன், இந்த முஃமின் விற்றவன், விற்கப்பட்ட பொருள் என்ன? அந்த முஃமின்களும் அவர்களுடைய சொத்துக்களும். விற்கப்பட்ட பொருள், ஒரு பொருளை வித்தால் எங்களுக்கு பணம் கிடைக்கும் அல்லவா? வாங்கிய அல்லாஹு தஆலா எங்களுக்கு பணமாக, நாங்கள் விற்ற இந்த பொருளுக்கு பதிலாக, விலையாக அவன் தருகின்ற வஸ்து என்ன? அல் ஜன்னா, சுவர்க்கத்தை தருகின்றான். யாருக்கு சுவர்க்கத்தை கொடுக்கிறான்? தங்களையும் தங்களுடைய சொத்து மத்துக்களையும் அல்லாஹ்வுக்கு விற்றவர்கள். நாம் விற்று விட்டோமா? அல்லது நாங்கள் இருப்பதாகவும் எங்களுக்கு சொத்து மத்துக்கள் இருப்பதாகவும் நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோமா? நாங்கள் எப்படி நினைத்துக் கொண்டிருக்கிறோம்? நாங்கள் இருப்பதாக நினைக்கிறோம். எங்களை நாங்கள் விற்கவில்லை. எங்களுக்கு சொத்து சுதந்திரம், காணி பூமி, கடை, பணம், காசு இருப்பதாக நாங்கள் நினைக்கிறோம். அதை விற்று விட்டோமா? விற்கவில்லை. இந்த உணர்வில் நாங்கள் இருந்தோமானால் நாங்கள் விற்கவே இல்லை. ஆனால் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா என்ன சொல்கிறான்? மூமின்களிடமிருந்து அவர்களையும்,
அவர்களுடைய சொத்து மத்துக்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா வாங்கி கொண்டான். நாங்க விற்ற பிறகு ஒரு சாமானை வித்துட்டோம். கடையில ஒரு முதலாளி ஒரு சாமானை வித்து விட்டார். வாங்கினவன் காசை தந்தான், லாட்சில போட்டுட்டோம். இப்ப எங்களுக்கு என் சொந்தம், காசுதான் எங்களுக்கு சொந்தம். நாங்கள் விற்ற பொருள் எங்களுக்கு சொந்தமா? சொந்தமில்லை. யாரும் அதில் உரிமை கொண்டாட முடியாது. ஆகவே நாங்கள் எங்களையும் எங்களுடைய சொத்தையும் அல்லாஹ்வுக்கு விற்றுவிட்டோம், அவனிடத்திலிருந்து சொர்க்கத்தை வாங்கி லாட்சிலே பூட்டிவிட்டோம் என்றால் எங்களிலே எங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது? எங்களுடைய சொத்துக்களில் என்ன உரிமை இருக்கிறது? அவனுக்கே சொந்தம். விற்ற பிறகு வாங்கினவனுக்குத்தான் பொருள் சொந்தம். எங்களுக்கு எந்த வகையிலும் சொந்தமில்லை. உண்கள் அல்லவா நாங்கள். எங்களையும் விற்றுவிட்டோம், எங்களுடைய சொத்தையும் விற்றுவிட்டோம் என்றால் இப்போது சொத்துக்குரியவன் யார்? அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா தான் சொத்துக்குரியவன். அவனுக்குத்தான் சொந்தம். எங்களுக்கு எந்த சொந்தமும் இல்லை. சொந்தமில்லாத ஒரு பொருளில் சொந்தம் கொண்டாடுவது பைத்தியகாரத்தனம். கடையில் ஒரு பொருளை விற்றுவிட்டு அவனிடத்திலே பணத்தை வாங்கி லாட்சியிலே பூட்டிவிட்டு அந்த பொருள் எனக்குரியது என்று ஒருவன் சொல்வானே ஆனால் அவன் பைத்தியகாரனா இல்லையா? அதே போல மூமின்களாகிய நாங்கள் எங்களையும் எங்களுடைய சொத்துக்களையும் அல்லாஹ்வுக்கு விற்றபின் அது அவனுக்கு சொந்தம். எப்படி சொந்தம்? எந்த வகையிலான சொந்தம்? விட்டு பிரிந்த சொந்தமா, விட்டு பிரியாத சொந்தமா? சொந்தத்தில் ரெண்டு வகையான சொந்தம் இருக்கிறது. விட்டு பிரிந்த சொந்தம், அதுவும் சொந்தம் தான், விட்டு பிரிந்த சொந்தம். இன்னொன்று விட்டு பிரியாத சொந்தம், அதுவும் சொந்தம் தான், விட்டு பிரியாத சொந்தம். அல்லாஹு தஆலா மூமின்களையும் அவருடைய சொத்து மத்துக்களையும் வாங்கி சொந்தமாக்கி கொண்டான் என்றால் அது எப்படியான சொந்தம்? அவனை விட்டு பிரிந்த சொந்தமா, அவனை விட்டு பிரியாத சொந்தமா என்பதையும் நீங்கள் சிந்தனை பண்ணி பார்க்க வேண்டும். தற்கிழமை பிறரின் கிழமை என்று தமிழ் மொழியிலே இலக்கணத்திலே உண்டு. தற்கிழமை பிறரின் கிழமை என்று தமிழ் மொழி இலக்கணத்திலே இருக்கிறது. தற்கிழமை என்றால் விட்டு பிரியாத சொந்தம், பிறரின் கிழமை என்றால் விட்டு பிரிந்த சொந்தம். எதுபோல இந்த முசம்மில் என்ற இந்த பையன், இவனுக்கு பாலமுனையிலே ஒரு தோட்டம் உண்டு, கிளாங்குளத்திலே ஒரு தோட்டம் உண்டு, படுவான் கரையிலே ஒரு காணி உண்டு, கொழும்பிலே ஒரு கடை உண்டு. இவை அனைத்தும் இவனுக்கு சொந்தமா இல்லையா? இவனுக்கு சொந்தம். இவனை விட்டு பிரிந்த சொந்தமா, இவனிலேயே உள்ள சொந்தமா இது? இவனை விட்டு பிரிந்த சொந்தம் கடை கொழும்பிலே இருக்கிறது, காணி படுவாங்கரையிலே இருக்கிறது, தோட்டம் பாலமுனையிலே இருக்கிறது. இவனுக்கு சொந்தமானவைகளா இருந்தாலும் அவை இவனை விட்டும் பிரிந்த சொந்தங்கள், பிரிந்த சொந்தம். இதைத்தான் புரியின் கிழமை என்று சொல்லப்படும். தற்கிழமை என்றால் அவனை விட்டு பிரியாத சொந்தம். எப்படி? இந்த முசம்மில் என்பவனுக்கு அவனுடைய கை சொந்தம், முசம்மில் என்பவனுக்கு அவனுடைய கண் சொந்தம், முசம்மில் என்பவனுக்கு அவனுடைய கால் சொந்தம். இந்த சொந்தம் அவனை விட்டு பிரிந்த சொந்தமா, அவனை விட்டு பிரியாத சொந்தமா? என்ன சொந்தம்? அவனை விட்டும் பிரியாத சொந்தம். முசம்மிலுக்கு கை சொந்தம், அவனை விட்டு பிரியவில்லை. முசம்மிலுக்கு கால் சொந்தம், அவனை விட்டு பிரியவில்லை. முசம்மிலுக்கு கண் சொந்தம், அவனை விட்டு பிரியவில்லை. இது ஒரு வகையான சொந்தம். இதை தற்கிழமை என்று சொல்லப்படும். முசம்மிலுக்கு பாலமுனையில் வளமுண்டு, பாலமுனையில் தோட்டம் உண்டு, கொழும்பில் காணி, கொழும்பில் கடை உண்டு, படுவாங்கரையில் காணி உண்டு. இதுவும் சொந்தம் தான். இது புரிதும் கிழமை, அவனை விட்டு பிரிந்த சொந்தம். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா விசுவாசிகளையும் மூமின்களையும் அவருடைய சொத்துக்களையும் வாங்கிக் கொண்டான். இவர்கள் விற்றவர்களாக ஆகிவிட்டார்கள் என்றால் இவற்றுக்கு சொந்தம் யார்? அவன் தான் சொந்தக்காரன். என்ன சொந்தம்? முஜம்மிலுக்கு பாலமுனையில் இருக்கின்ற வளகு சொந்தமாயிருப்பது போலவா? முஜம்மிலுக்கு படுவாங்கரையில் இருக்கின்ற காணி சொந்தமாயிருப்பது போலவா?
அல்லது முசம்மினுடைய கை முசம்மிலுக்கு சொந்தமாக, அவனுடைய கால் அவனுக்கு சொந்தமாக, அவனுடைய தலை அவனுக்கு சொந்தமாக இருப்பது போன்ற சொந்தமா? நாங்களும் எங்களுடைய சொத்துக்களும் அல்லாஹ்வுக்கு சொந்தமானவை என்றால் எந்த வகையிலான சொந்தம்? விட்டு பிரியாத சொந்தம். என்றால் கருத்தென்ன? அவனேதான் நாங்களாகவும் எங்களுடைய சொத்துக்களாகவும் இருக்கிறான். முசம்மில் என்பவனுடைய கை அவனை விட்டு பிரியவில்லை. கையும் அவன் தான், அவனும் அவன் தான். அவன் வேறு, கை வேறல்ல. கண்ணும் முசம்மில் தான், அவனும் முசம்மில் தான். அவனை விட்டு பிரிந்ததல்ல. இதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை விட்டு மூமின்கள் பிரிந்தவர்களும் அல்ல, அவனுடைய சொத்து மத்துக்கள் பிரிந்தவையும் அல்ல. ஆகையினால் மூமின்களுக்கு சொந்தமானவனும் அவருடைய சொத்துக்கு சொந்தமானவனும் அல்லாஹ்தான். ஒரு பணக்காரனிடத்துல உங்களுக்கு எத்தனை கடை இருக்குன்னு கேட்டா இத்தனை கடையம்பான், இத்தனை தோட்டம் என்றால் இத்தனை தோட்டம் என்பான், இத்தனை காணிகள் என்று சொல்வான், எனக்கு இரு சொந்தம் அரு சொந்தம் என்று எத்தனையோ வஸ்துக்களை அவன் சுட்டிக்காட்டுவான். தன்னையும் ஒருவர் இருப்பதாக அவன் சொல்லுவான். குர்ஆன் என்ன சொல்லுகிறது? இல்லை, அது அறியாமை. நீங்கள் யாரும் இல்லை, உங்களுக்கென்று ஒன்றுமே கிடையாது. இல்லா என்னுடையது, என்னுடைய சொத்துக்களை வைத்துக் கொண்டு என்னுடையது என்னுடையது என்று நீங்கள் சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு எப்படி இருக்கும்? எங்கட சொந்த காணி, காசு கொடுத்து வாங்கி உறுதி எழுதிய காணி, 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான காணி வைத்துக் கொண்டிருக்கிறோம். திடீரென்று யாரோ ஒருவன் போய் அந்த காணிக்குள் நுழைந்து வீடு கட்டுகிறான். என்னப்பா என்னுடைய காணியிலே நீ செய்கிறாய் என்று கேட்டால், இது என்னுடைய காணி என்று சொன்னானே ஆனால் நீங்கள் அவனை என்ன செய்வீர்கள்? போலீசிலே கொடுத்து அவனுக்குரிய தண்டனையை வழங்குவீர்கள். எனக்கு சொந்தமான காணியில் உனக்கு என்ன உரிமை இருக்கிறது? நீ எப்படி உரிமை பேச முடியும் என்று அவனை நாங்கள் போலீசிலே கொடுத்த நடவடிக்கை எடுப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அவனுக்கு சொந்தமான வஸ்துக்களில் இது எனக்கு சொந்தம், எனக்கு சொந்தம் என்று நாங்கள் சொந்தம் பேசினால் அவனுடைய கோபத்திற்குள்ளாக வேண்டிய நிலைமை ஏற்படும். ஆகையினால் அன்புள்ள சகோதரர்களே, மூமின்களாகிய நாங்கள் எங்களையும் எங்களுடைய சொத்தையும் எப்பவோ விட்டுவிட்டோம். அல்லாஹ் வாங்கி கொண்டான். அவன் எங்களுக்கு தருகின்ற விலை என்ன தெரியுமா? இதுக்கு பி அன்ன லஹுமுல் ஜன்னா, அவர்களுக்கு சுவர்க்கம் உண்டு என்று சொல்கிறான். என்ன சுவர்க்கம்? பெரிய மாட மாளிகைகள், கோட கோபுரங்கள், அழகிய ஹோர்லின் பெண்கள், நாவுக்கு இனிமையான சாப்பாடுகள், இல்லையா சுவர்க்கம்? இல்லை, அல்லாஹ் என்ற சுவர்க்கத்தை அவன் தருகிறான். இவை அல்ல, இவையெல்லாம் எங்களுக்கு தேவையும் இல்லை. மூமினுக்கு இவையெல்லாம் தேவையில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுவர்க்கத்தை கொடுக்கிறான் என்றால் தன்னை கொடுக்கிறான், அதுதான் அர்த்தம். ஆகையினால் இப்படியான ஈதுல் அல்ஹா அறுக்கும் பெருநாளில், வருடத்துக்கு ஒரு முறைதான் இந்த பெருநாள் வருகிறது, அறுக்கும் பெருநாள். இந்த பெருநாளில் வசதியுள்ளவர்கள் ஒட்டகம் மாடு ஆட்டை வாங்கி அறுத்து தியாகம் செய்யுங்கள், இரத்தத்தை ஓட்டுங்கள், உபரியா கொடுங்கள். நீங்கள் அப்படி கொடுக்கும் போதும் உங்களை அறுப்பதாக நினைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய நவசை அறுப்பதாக நினைத்துக் கொள்ளுங்கள். உங்களிலே இருக்கின்ற வேற்றுமை என்ற உணர்வை அறுப்பதாக நினைத்துக் கொள்ளுங்கள். வெறும் மாட்டை மட்டும் அறுப்பதில் பிரயோஜனம் இல்லை, வெறும் மாட்டை மட்டும் அறுப்பதில் பிரயோஜனம் இல்லை. பண வசதி இல்லாதவர்களா? ஆடு மாடு ஒட்டகம் வாங்க வசதி இல்லையா? உங்களிடத்திலே நபசி இருக்கிறதா இல்லையா? இருக்கிறது. ஆகவே மாடி இருப்பதாக நினைத்துக் கொள்ளுங்கள். உங்களிடத்திலே கையிலியத்தென்ற அல்லாஹ் வேறு, சிருஷ்டி வேறு என்ற உணர்வு இருக்கிறதா? உங்களிடத்திலே ஆடு இருக்கிறது, ஒட்டகம் இருக்கிறது, நீங்கள் அதை அறுத்து பலியிட்டு இன்றைய திருநாளிலே நானும் இல்லை, எனக்கென்று ஒன்றுமே இல்லை, எல்லாமாகவும் அவனேதான் இருக்கிறான் என்ற முடிவுக்கு வருவதுதான் சரியான உஹியாவாகும். ஆகையினால் அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
இப்படியான ஒரு தத்துவத்தை உணர்த்துவதற்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் இரண்டு பாத்திரங்களாக வைத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் இரண்டு பாத்திரங்களாக வைத்து ஒரு படம் நடித்திருக்கிறான், ஒரு நாடகம் நடித்திருக்கிறான். அந்த நாடகத்தின் மூலமாக அவ்விரண்டு பேருக்கும் மட்டுமல்ல அகில உலகத்து மக்கள் அனைவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாடத்தை ஏற்படுத்தி இருக்கிறான். இதை நாங்கள் ஒரு பாடமாக கொண்டு இதில் படிப்பினை பெற்று நாங்கள் வாழ தண்டித்துக் கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்பாக கேட்டு இன்றைய உரையை முடித்துக் கொள்கிறேன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். தருவான் தருகின்ற கரமாகி வருவான். தூயோ
துயரங்கள் யாவுமே களைவான், துயரங்கள் யாவுமே களைவான். இங்கே இருக்கின்றால் இறைவன் என்றே கேட்கின்றார். எங்கே இருக்கின்றால் இறைவன் என்றே கேட்கின்றார். படர்வான் தளிர் கொண்ட கொடியாகி படர்வான். தவராஜ யோகிகளுள் மிளிர்வான், தவராஜ யோகிகளுள் மிளிர்வான். இங்கே இருக்கின்றான் இறைவன் என்றே கேட்கின்றார். இங்கே இருக்கின்றான் இறைவன் என்றே கேட்கின்றார். அகம் வாழும் ஜெகம் போற்றும் இறைவன். எங்கே இருக்கின்றான் இறைவன், எங்கே இருக்கின்றான், எங்கே இருக்கின்றான் இறைவன் என்றே கேட்கின்றார். எங்கேயும் இருக்கின்றான் நம்பும் இதயத்துள் சிரிக்கின்றான். எங்கேயும் இருக்கின்றான் நம்பும் எங்கும் இருக்கின்றான் இறைவன், எங்கும் இருக்கின்றான், எங்கும் இருக்கின்றான் இறைவன், எங்கும் இருக்கின்றான். எவருக்கும் அஞ்ச மாட்டோம் நாங்கள், எவரையும் கெஞ்ச மாட்டோம். எவருக்கும் அஞ்ச மாட்டோம் நாங்கள், எவரையும் கெஞ்ச மாட்டோம். அஞ்சாமல் அயராமல் அண்ணல் நபி வழி நடப்போம். அஞ்சாமல் அயராமல் அண்ணல் நபி வழி நடப்போம். அத்துமீறி நடப்பவற்றை அலி வழியில் தடுப்போம். அத்துமீறி நடப்பவற்றை அலி வழியில் தடுப்போம். எவருக்கும் அஞ்ச மாட்டோம் நாங்கள், எவரையும் செஞ்ச மாட்டோம்.
இந்த நாட்டின் மைந்தர்கள் நாங்கள் இந்த நாட்டின் மைந்தர்கள் நாங்கள் இதனை என்றென்றும் சொல்லிடுவோம் எவருக்கும் அஞ்ச மாட்டோம் நாங்கள் எவரையும் செஞ்ச மாட்டோம் குலத்து சின்னங்களை வீண் முறையில் நீட்ட எண்ணும் மோசநாச சக்திகளை நாற்புறமும் புறத்திடுவோம் தீன் குலத்து சின்னங்களை வீண் முறையில் நீட்ட எண்ணும் மோசநாச சக்திகளை நாற்புறமும் புறத்திடுவோம் அகங்காரம் இணைக்கின்ற அநியாய செயல் தடுத்து அடங்காமல் ஆர்ப்பரித்து அலைகளாக்கீறிடுவோம் எவருக்கும் அஞ்ச மாட்டோம் நாங்கள் எவரையும் செஞ்ச மாட்டோம் குளைத்த சேவை மறந்து உண்டாட நினைப்போரை திண்டாட வைத்திடுவோம் எம் அவர்கள் வாழ்வு துறந்து நாட்டு குளைத்த சேவை மறந்து உண்டாட நினைப்போரை திண்டாட வைத்திடுவோம் இட்டு கட்டி சொல்லிவிட்டு இயந்த மட்டும் ஏறிவிட்டு ஏமாற்ற நினைப்போரை இனம் கண்டு வைத்திடுவோம் எவருக்கும் அஞ்ச மாட்டோம் நாங்கள் எவரையும் கெஞ்ச மாட்டோம் செய்ய நினைப்போரை எதுவரினும் பார்த்திடுவோம் சரித்திரத்தை மறைத்துவிட்டு சஞ்சலத்தில் ஆழ்த்திவிட்டு சரித்திரத்தை மறைத்துவிட்டு சஞ்சலத்தில் ஆழ்த்திவிட்டு சபதமேற்ற கண்டாளர்களை கழைக்காமல் எதிர்த்திடுவோம் எவருக்கும் அஞ்ச மாட்டோம் நாங்கள் எவரையும் கெஞ்ச மாட்டோம் வல்லமையை காட்டிடுவோம் உயர்ந்த இடத்தில் இருந்து கொண்டு குலுக்கர்களுக்கும் உதவி கொண்டு உயர்ந்த இடத்தில் இருந்து கொண்டு குலுக்கர்களுக்கும் உதவி கொண்டு ஊறு செய்யும் ஊழல்களை வேடர்களாய் திரட்டிடுவோம் எவருக்கும் அஞ்ச மாட்டோம் நாங்கள் எவரையும் கெஞ்ச மாட்டோம்
கலங்கி நிற்கும் வழிபாட்டு தலம் மீது இனியும் கொடி நாட்டு முனைவோரை முனைக்குடனே தடுத்திடுவோம். பல்லோனை வணங்கி நிற்கும் வழிபாட்டு தலம் மீது இனியும் கொடி நாட்டு முனைவோரை முனைக்குடனே தடுத்திடுவோம். பொங்கி வரும் உணர்வுகளை பொறுமையுடன் அழைக்கின்றோம். புரிந்திடாத புல்லர் கட்சி புதிய பாடம் புகட்டிடுவோம். எவருக்கும் அஞ்ச மாட்டோம் நாங்கள், எவரையும் கெஞ்ச மாட்டோம் அஞ்ச மாட்டோம் கெஞ்ச